டீ வடிகட்டியை சுத்தப்படுத்த 5 எளிய வழிமுறைகள் என்ன என்பது பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்மில் பலரது வீடுகளில் பலரும் விரும்பி அருந்த பானம் டீ என்றாகி ஒன்றாகிவிட்டது. இந்த ஃபில்டரில் உள்ள துளைகளை அடிக்கடி டீ இலை துகள்கள் அடைபட்டு டீயை ஃபில்டர் பண்ணுவதில் சிரமம் உண்டாகும். எனவே டீ வடிகட்டை சுத்தப்படுத்த 5 எளிய வழிமுறைகள். 1 என்ன என்பது பற்றி பார்க்கலாம். ஒரு பவுலில் பேக்கிங் சோடாவையும் வினிகரையும் சமபங்கு எடுத்துக்கொள்ளவும். அதில் அடைப்பு கரையும் உள்ள வடிகட்டியை போட்டு 1 மணி நேரம் ஊறவிடவும். பின் வெளியில் எடுத்து மெல்லிய பிரஷால் மெதுவாக தேய்த்து கழுவிவிடவும். ஃபில்டர் புதிது போன்று அடைப்புகள் எதுவுமின்றி பளபளப்பாக மாறும். வடிகட்டியை கையில் பிடித்து கொண்டு அதன் மீது கொதிக்கும் நீரை ஊற்றவும். பின் ஒரு பிரஷால் மெல்ல துவாரங்களில் ஒட்டியிருக்கும் இலைகளை நீக்கவும். நல்ல பலன் கிடைக்கும். 1 எலுமிச்சம் பழத்தை 2 நறுக்கி அதன் 1 பகுதியை வடிகட்டியின் முழு பாகத்தின் மீது நன்கு தேய்த்து 5 நிமிடங்கள் அப்படியே விட்டுவிடவும். பின் தண்ணீரில் நன்கு கழுவி விடவும். மந்திரம் போட்டது போல் ஃபில்டர் புது வடிவம் பெறும். பாத்திரம் தேய்க்கும் உபயோகிக்கும் சோப்பை கொஞ்சம் எடுத்து 1 பவுலில் போடவும். பின் அதன் மீது வெதுவெதுப்பான நீரை வடிகட்டி முழுவதும் அளவுக்கு ஊற்றி கரைத்து கொள்ளவும். அந்த கரைசலில் வடிகட்டியை சிறிது நேரம் ஊறப்போடவும். பின் வெளியில் எடுத்து பழைய டூத் பிரஷால் மெதுவாக தேய்த்து கழுவி விடவும். இப்போது வடிகட்டி மூளை முடுக்குகளில் உள்ள அழுக்குகள் மற்றும் அடைப்புகள் நீங்கி ஃபில்டர் புதிது போன்ற மாறும். 1 பவுலில் டென்சர் டேப்லெட் 1 போட்டு அதன் மீது வெதுவெதுப்பான நீரை ஊற்றவும். அதை கரைந்ததும் அந்த கரைசலில் உள்ள வடிகட்டியை போட்டு 15 நிமிடம் ஊறவிடவும். இந்த மாத்திரை ஃபில்டரில் ஒட்டியிருக்கும் அனைத்து கரைகளும் அடைப்புகளையும் நீக்கிவிடும். பின் ஃபில்டர் தண்ணீரில் கழுவி துடைத்து வடிகட்டி மீண்டும் உபயோகிக்க தயாராகிவிடும். மேல் சொன்ன தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன். இது போன்ற ஆரோக்கியமான தகவல்கள் பெற எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.